சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரும், வெல்கம் டு நாளே துனியா. இப்போ பரீட்சா தேர்வு வந்து வர 2023 ஜனவரி மாதம் வருது. அந்த தேர்வுக்கு வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொரு இதுலேயும் வந்து ரோமன் லெட்டர்ஸ்லையும் நடத்துகிறேன். எங்கள் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் வந்து நாங்கள்லாம் இதை படித்தாவே உங்களுக்கு வந்து நல்லா 100 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங், ஆனால் தமிழில் வந்து பூர்த்தி செய்யவும், கோடிட்டு எடுத்து நிரப்புக அப்படின்ற மாதிரி இதுக்கு பொருள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஆ கொடுத்துருக்காங்க, அப்போ டேஷ் கொடுத்து, அந்த டேஷில் தான் நீங்கள் ஆன்சர் நீங்கள் வந்து ரைட் பண்ணணும், எழுதணும். ஆம், அப்போ மேலே என்ன எழுதணும், இந்த இடத்துல மா போட்டுக்கணும். ஆம்னு என்னது, மேங்கோ. மேங்கோன்னு என்னது, மாம்பழம். அதே நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்டு இங்கே டேஷ் கொடுத்து இங்கே ரா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன எழுதணும், மோர்னு எழுதணும். மோர்னு என்னது, இந்த இடத்துல பீகாக், மயில் அப்படின்னு வரும். அதே ரே கொடுத்து இங்கே டேஷில் என்ன எழுதுனீங்கன்னா, லா போட்டுக்கணும். அப்போ ரேல், ரேலில் என்னது, தொடர் வண்டி. தொடர் வண்டினா என்னது, ட்ரெயின். அடுத்தது கா டேஷ் மா கொடுத்துருக்காங்க, இங்கே 3 லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. நடுவில் என்ன போடணும், நீங்கள் லா போட்டுக்கணும் இந்த இடத்துல. அப்போ கலம், கலம்னு அந்த இடத்துல பேனா. அப்போ ஃபூ டேஷில் வந்து லா போட்டுக்கணும். அப்போ ஃபூல், ஃபூல்னு என்னது, பூ அப்படின்னு. நெக்ஸ்ட்டு என்ன, டேஷ் கொடுத்து தா பா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல, கிதாபு. ஃபஸ்ட்டு ஆன்சரில் என்ன எழுதணும், நீங்கள் கீன் போட்டுக்கணும். கீன் போட்டு கிதாபு, கிதாபுனா வந்து புத்தகம். அடுத்தது பே டேஷ் கொடுத்துருக்காங்க, பே டா பேடு. பேடுன்னு என்னது, மரம். டேஷ் கொடுத்து ரா கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன எழுதணும், கா போட்டுக்கணும். கக ககனால் வந்து 4th கா வரும் போது அந்த கா இங்கே வரணும். கா ரா கர், கர்னது வீடு. அது நெக்ஸ்ட் வந்து இக்கு கொடுத்துருக்காங்க, கால் வந்து ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இக்கு வரும் இந்த இடத்துல, மெய்யெழுத்து. இக்கு கொடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க. அது என்ன வரணும், யா வரணும் இந்த இடத்துல. கியா, கியானது வாட், என்ன அப்படின்னு கொஷின் கேட்குற மாதிரி வரும். அடுத்தது கா, இந்த கா எங்கே வருதுன்னா கக ககனால் 3rd கால வரும். அப்போ கான் கொடுத்துருக்காங்க. இங்கே டேஷ் என்ன வரும், யா போட்டுக்கணும். அப்போ காய், காய்னது கவ், பசு. அடுத்து நெக்ஸ்ட்டு டேஷ் கொடுத்து லா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா, பை வரணும் இந்த இடத்துல. பா போட்டு மேலே 2 கொம்பு போட்டால் பைன்னு வரும். பைல் அப்படின்னா என்னது, ஆக்ஸு. ஆக்ஸு காளை மாடு, புல்லக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு டேஷ் கொடுத்து ரா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், இங்கே இடத்துல அவு வரும். அவு இங்கேருந்து ரா அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அவு மட்டும் போட்டுக்கணும். அவுன்னு என்னது, அண்டுன்னு அர்த்தம், மேல்னு அர்த்தம். ஓகே, மற்றும் இந்த மாதிரி நம்ம மீனிங்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கவு கொடுத்து இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல, கவுன். கவுன்னு இந்த இடத்துல வந்து ஹூன் அர்த்தம், யார். கொஷின் கேட்குறோம்ல, அந்த மாதிரி யார் அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான் வந்து இங்கே என்ன பண்ணுனீங்க, நா போட்டுக்கணும். அப்போ கவுன். அப்புறம் கூ போட்டு டேஷ் கொடுத்து தா கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரணும் அப்படின்னா, இத்து வரணும் இந்த இடத்துல. தால் வந்து ஆஃப் லெட்டர்ஸ் வரும் இந்த இடத்துல, இத்து வரணும். குத்தா, குத்தான்னு என்னது, டாகு, நாய். இப்போ இத்து மட்டும் போனீங்க, இங்கே தா அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படி டக்குன்னு மறந்துட்டீங்க, அந்த தால் வந்து ஆஃப் லெட்டர்ஸ் நீங்கள் இப்படி இப்படி இழுத்து விட்டினாவே அது இத்த மாறிடும். அது ஞாபகம் வச்சு கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஜா கொடுத்து டேஷ் கொடுத்து வா எரு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜான்வர். அப்போ டேஷ் என்ன வரும் அந்த இடத்துல, நா வரும். ஜான்வர்னு என்னது, அனிமல், மிருகம் சொல்லுங்க, நா போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள், பை கொடுத்து இங்கே இல்லு, இல்லைன்னா அந்த லால் வந்து ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் என்ன வரும் இந்த இடத்துல, லீ வரும் இந்த இடத்துல. பில்லி, பில்லின்னு அந்த இடத்துல கேட்டு, பூனை. அது இதே போல் இந்த குத்தா மாதிரி என்ன வரும், இங்கே இங்கே லீ கொடுத்துருக்கு, நீ லீ மட்டும் போட்டுக்கணும். இந்த இல்லு இருக்குல்ல, அந்த இல்லை வந்து முழுமையாக எழுதி நீங்கள் என்ன பண்ணால், இடது பக்கம் அப்படி இது பண்ணாவே லீயாக மாறிடும். இதை ஞாபகம் வச்சு கூட எழுதிக்கலாம். பில்லின்னு என்னது, கேட்டு. இந்த ஃபுல்லாக அந்த மொத்தம் 16 இருக்குது. இதில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து 5 கேட்பாங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்லாம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்து.